நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஏழாம் அதிபதி 12 வீடுகளில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி ஏழாம் பாவகத்தை பற்றி ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன். இந்த ஏழாம் பாவகம் என்பதோடைய சிறப்பு என்ன? வாழ்க்கை துணை, நண்பர்கள், பங்குதாரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இடம், உடல் உறவை குறிக்கக்கூடிய இடம், ஒரு லக்னத்திற்கு நேர் எதிராக வரக்கூடிய ஒரு பாவகம் இந்த ஏழாம் பாவகம். லக்னம் இப்படி இருக்குன்னா அந்த லக்னம் ராசி பார்வைன்றதை ஒரு சில மூல நூல்கள் சொல்லுகின்றன. அந்த ராசி பார்வையில் லக்னம் தன்னுடைய எதிர் வீட்டை பார்க்கும் அப்படிங்கிற அமைப்பில் லக்னத்திற்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய ஒரு பாவகம் இந்த ஏழாம் பாவகம். ஒரு வாழ்க்கை துணை என்று சொல்லப்படக்கூடிய ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் சொல்லக்கூடிய, யாருடைய வாழ்க்கையில் நம்ம யாருடன் வாழ்க்கையில் இணைய போகிறோம், யாரோடு பயணிக்க போகிறோம் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு பாவகமாக இந்த ஏழாம் பாவகம் இருக்கும். மிக மிக முக்கியமான பாவகம், லக்னத்துக்கு அடுத்த பாவகம்னு கூட சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு 20-25 வயசு வரைக்கும் நம்ம வந்து தனியாக ஒரு ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்து ஒரு தனியாக வளர்க்கப்பட்டு ஒரு சூழ்நிலையில் வந்து குடும்பம் என்கின்ற பொழுது, குடும்பம் என்கின்ற பொழுது இந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு குடும்பமாக இன்னொருவருடன் எப்படிப்பட்ட அமைப்பில் இணைகிறோம், நம்முடைய தனித்தன்மை குடும்பஸ்தன் குடும்பஸ்திரி குடும்ப தலைவனாகவோ குடும்ப தலைவியாகவோ ஆனதற்கு பிறகே ஒரு மனிதன், ஒரு உயிர், ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்களாக ஆகிறார்கள் இல்லையா. ஏழாம் பாவகம் மாரக பாவகம். அதாவது பொதுவான மாரகாதிபதி என்பவர், அதாவது மரணத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவர் இந்த மாரகாதிபதி. பொதுவாக வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்தான் மனைவியால் தான் சில விஷயங்கள் மாரகங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு வேடிக்கையாக தெரிந்து கொண்ட முன்னோர்கள் இந்த ஏழாம் பாவகத்தை கணவனால் மனைவிக்கும், மணவனால் கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் தொந்தரவுகள் இருக்கிறது என்பதை குறிப்பதற்காகவே இந்த ஏழாம் பாவகத்தை கலத்திர பாவகம் என்றும் மாரக பாவகம் என்றும் சொன்னார்களாம் கூட தெரியாது. ஆகவே பொதுவான மாரக பாவகம் இது. மாரகம் மரணத்தையும், மாரகம் மரணத்திற்கு நிகரான துன்பத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாவகம், பொது பாவகம். இரண்டு ஏழுக்குடையவர்கள் பொதுவான மாரகர்கள். சர ராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த சர லக்னங்கள், இந்த சர லக்னங்களுக்கு 2 7 குடையவர்கள் மாரகாதிபதியாக வருவார்கள். சிர லக்னங்களுக்கு 3 8 குடையவர்கள் மாரகாதிபதியாக வருவார்கள். சிம்மம், விருச்சிகம், கும்பம், ரிஷபம் இந்த சிர வீடுகள் இதுக்கு. உபய வீடுகளுக்கு 7 11 குடையவர்கள் மாரகாதிபதிகளாக வருவார்கள். ஆக எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் இடம் வந்து 2 அமைப்புகளில் வந்துடுது. அதாவது இந்த 3 7 11 சில அமைப்புகளை சொல்கிறோம் இல்லையா, 3 7 11 இந்த முக்கோணங்கள் காம திரிகோணம்னு சொல்லப்படுகிறது இல்லையா. அப்போ அந்த காமம் சார்ந்த விஷயங்கள் ஏழாம் இடம் முதல் மனைவியவும், 11ஆம் இடம் மனைவியற்ற 2வது பெண்களையும், முதல் மனைவி முதல் மனைவி தான், 2வது மனைவி என்பவர் 2வது நிலையாக வருகிறார். ஆக இந்த 3 7 11 என்கின்ற காம திரிகோணம் என்கின்ற அமைப்பு ஏன் வருகிறது? ஏழாம் பாவகத்தில் இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்ன, ஏழாம் பாவகாதிபதி எப்பொழுதுமே எதிரியாக வருவார். ஏன்னா லக்னத்திற்கு நேர் எதிர் வீடு, எதிர் வீடு எதிரி தானே, லக்னத்திற்கு நேர் எதிர் வீடு, அந்த வீடு எப்போவுமே எதிரியாக வருவார். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு கேந்திர வீடு. இந்த கேந்திர வீட்டுக்கு வந்து பெரும்பாலும் கேந்திர வீடுகளில் சுவர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி. கேந்திர வீடுகள்லேயே பாவர்களாக இருந்தால் கூட அந்த வீட்டில் இல்லாமல் அந்த வீட்டிற்கு கேந்திரத்தில் குழம்புது பாருங்க. கேந்திரத்திற்கு பாவர்கள் அதிபதியாகினால் கூட அந்த வீட்டிற்கு அதிபதியாகாமல் அந்த வீட்டிற்கு 4 7 பத்திலிருந்து இருக்கிறது நல்லது. ஆக அந்த பொது வீதியவும் நீங்கள் பார்த்துடணும். 2வது இந்த இடத்துல மறுபடியும் ஒன்று சொல்கிறேன், கேந்திராதிபதி மறுகேந்திரம் ஏறினால் கேந்திராதிபத்திய தோஷம், யாரோ ஒரு ஜோசியமே தெரியாதவர் சொல்லிட்டு போன விதி, அதெல்லாம் கணக்கில் வச்சுக்காதீங்க. நம்முடைய வீடியோக்கள் உண்மை நிலையை ஆய்வு நிலையை சொல்லித் தருவன. என்னுடைய மாணவர்கள் ஒரு முழு முதல் எல்லாம் ஓரளவிற்கேனும் அறிந்த அமைப்பில் இருக்கணும் அப்படிங்கிற போது இந்த குப்பை விதிகள் எல்லாம் ஒதுக்கி தள்ளிடுங்க.
ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டில் சுபராக இருந்தால் மட்டுமே கேந்திராதிபத்திய தோஷம். மாரக வீடு பாதக வீடுன்றதுனால இந்த மூணு விஷயங்கள் வந்துடும் இந்த ஏழாம் வீட்டிற்கு. இதுவரைக்கும் சொல்லாத ஒரு தனித்துவமான வீடு இந்த வீடு.